வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். கடும் பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கியுள்ள இலங்கை, உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் ஸ்டீவ் ஹாங் தகவல். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரமுகர்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியால் விடுக்கப்பட்ட அழைப்பு. 21வது திருத்தம் தொடர்பில் விஜேதாஸ் ராஜபக்சே தகவல். பொருளாதாரத்தை மீட்க உலக வங்கியிடம் செல்ல உள்ள இலங்கை அரசாங்கம். ரஷ்யா மற்றும் உக்ரைனில் உண்டாகியுள்ள அமைதியின்மை இலங்கையிலும் உண்டாக வாய்ப்பு. திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல மகாதேரர் எச்சரிக்கை. மத்திய வங்கியின் ஆளுநர் தொடர்பில் அனுர பிரியதர்ஷன யாப்பா அதிருப்தி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வகட்சி மாநாட்டில் கலந்து கொண்டதற்கான காரணங்கள் தொடர்பில் உதய கமன்பில விளக்கம். இனி விரிவான செய்திகள். கடன் செலுத்துதல் மற்றும் எரிபொருள் வெளியேற்றம் காரணமாக இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளதாக ஜோன்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் ஸ்டீவ் ஹாங் தெரிவித்துள்ளார். தனது டுவிட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவொன்றிலேயே இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 2022 ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி பாரிய வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 26% குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு நாணய சபையொன்று நியமிக்கப்பட வேண்டும் எனவும் பதிவிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரமுகர்களுக்கு தம்முடன் இணைந்து செயற்படுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் பிரமுகர்கள் எம்முடன் இணைவதே சிறந்தது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தமபண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கருத்து தெரிவிக்கையில், ஐக்கிய தேசிய கட்சி என்பது எமது தாய் கட்சி என்பதுடன் அதன் ஆதரவாளர்கள் எம்முடன் இருக்கின்றனர். எனினும் அந்த கட்சியின் அரசியல் கட்டமைப்பில் தற்போது ஒருவரே உள்ளதால் அந்த கட்சியால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, மாறாக எம்மால் தான் அது முடியும். எனவே எம்முடன் கூட்டணி அமைப்பதுதான் அவர்களுக்கு சிறந்த விடயமாக அமையும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மீளமைப்பதற்காக 21வது திருத்தத்தை தாம் தனியால் சட்டம் மூலமாக நாடாளுமன்ற செயலரிடம் கையளித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜேதாச ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஜனாதிபதிக்கு உள்ள நிறைவேற்று அதிகாரங்களை அமைச்சரவைக்கு மாற்றியமைத்து உடனடியாக புதிய ஜனாதிபதியை நாடாளுமன்றம் தெரிவு செய்யும் அரசியலமைப்பின் 21வது திருத்தத்தையே அவர் கையளித்துள்ளார். தொடர்ந்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி பதவிக்கு வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்று அதிகாரங்கள் அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு மாற்றப்படுவதன் மூலம் ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரங்களை கண்காணிக்கும் அதிகாரத்தையும் நாடாளுமன்றத்துக்கு வழங்க வேண்டும். தொடர்ந்து பெரும்பான்மை பலமுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஜனாதிபதியும் பிரதமரும் தெரிவு செய்யப்படுவார்கள் என கூறினார். அத்துடன் ஸ்தாபிக்கப்படும் இடைக்கால அரசாங்கம் சபையின் பதவிக்காலம் முடியும் வரை அல்லது அது கலைக்கப்படும் வரை தொடரும் என்றும் யோசனை முன்வைத்துள்ளார். இதேவேளை நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளின் உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய இடைக்கால அமைச்சரவையை நியமிக்கவும் யோசனையில் முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதாரத்தை மீட்க இலங்கை அரசாங்கம் உலக வங்கியிடமும் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2020 முதல் அந்நிய செலாவணி கையிருப்பில் 70% வீழ்ச்சியை கண்டுள்ள இலங்கை 2022 பிப்ரவரி மாத நிலவரப்படி 2.31 பில்லியன் என்ற வெளிநாட்டு நாணய கையிருப்புகளை மட்டுமே கொண்டுள்ளது. எனினும் இந்த ஆண்டு முழுவதும் சுமார் $4 பில்லியன் கடனையும் இலங்கை அரசாங்கம் திருப்பிச் செலுத்த வேண்டிய நிலையும் காணப்படுகின்றது. இதன்படி பலரின் கோரிக்கைகளை நிராகரித்து வந்த அரசாங்கம் இறுதியில் சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்றுள்ளதுடன் பேச்சுவார்த்தைக்காக நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே அடுத்த மாதம் வாஷிங்டனுக்கு பயணமாகின்றார். இந்நிலையிலேயே உலக வங்கியிடம் இலங்கை நிதியுதவியை கோர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் வாஷிங்டனுக்கு செல்லும் பசல் ராஜபக்சே உலக வங்கி அதிகாரிகளுடன் பேச்சு நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் கூடிய கடன் திட்டத்தில் நுழைந்த பின்னர் உலக வங்கியின் உதவிகள் கிடைக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். எனினும் இது தொடர்பாக இலங்கையுடன் எந்த பேச்சுவார்த்தைகளையும் நடத்தவில்லை என்று உலக வங்கி அறிவித்துள்ளது. தற்போதைய கடன் சுமைகளை தீர்க்க நாட்டின் வளங்களை திரட்டி பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு நடைமுறைகளை மேற்கொள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் அமைந்தால் சாத்தியமாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தனியார் ஊடகம் ஒன்று நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சந்திரகுமார் ராமலிங்கம் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தற்போதைய அரசாங்கத்தின் சில தவறான முடிவுகளே பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்நிலையில் கடனை திருப்பிச் செலுத்த சீனா, மேற்கு மற்றும் இந்தியா உட்பட அனைத்து தரப்புகளுடன் இணக்கமாக செயல்பட மக்கள் விடுதலை முன்னணி தயாராகவே இருக்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் உண்டாகியுள்ள அமைதியின்மை நிலைமை போன்று எமது நாட்டிலும் உண்டாக வாய்ப்புகள் உள்ளதாக மல்வத்த பீடத்தின் பிரதம தலைவர் அதிவணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல மகாதேரர் தெரிவித்துள்ளார். முன்னதாக அரசின் பங்காளி கட்சி உறுப்பினர்களான விமல் வீரவங்ச, உதய கமன்பில, வாஸ்தவ நாணயக்காரர், திரான் அலஸ், கேவிந்தகுமார் துங்க மற்றும் ரோஹன லக்ஷ்மண் பிரியதாஸ் உள்ளிட்டவர்களை மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசி பெறவும் நாட்டின் நிலை தொடர்பில் தெளிவுபடுத்தவும் சென்றிருந்தார்கள். இந்நிலையில் அவர்களுடனான கலந்துரையாடலின் போதே தேரர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கும் போது, நாட்டின் சில பகுதிகள் இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் உருவாகின்றது. அத்துடன் அரசின் சில செயற்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை இல்லாமையே பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் இருக்கலாம். என்றுமில்லாத வகையில் மக்கள் மிகுந்த அழுத்தத்திற்கும் விரக்திக்கும் உள்ளாகியுள்ள நிலையில் அரசாங்கம் இது தொடர்பில் கவனம் செலுத்தி சாத்தியமான விடயங்களை உடன் செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். இதேவேளை தற்போதைய நிலை தொடர்ந்தால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள அமைதியின்மை போன்று இங்கும் ஏற்படும் என கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அரசு வங்கியான மக்கள் வங்கி திவாலாகியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகளில் எவ்வித உண்மையுமில்லை என மக்கள் வங்கியின் தலைவர் சுஜீவ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட அவர், இந்த நாட்களில் நாட்டில் டொலர் தட்டுப்பாட்டின் 2 அல்லது 3 கடன் கடிதங்கள் சிக்கி தவித்தன. எனினும் மத்திய வங்கியால் தேவையான டொலர்கள் வழங்கப்படுகின்றது. எனவே மக்கள் வங்கி திவாலாகியுள்ளது என்ற செய்திகள் உண்மையில்லை. மாறாக மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் இவ்வாறான போலி பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை முன்னதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா, இலங்கையில் உள்ள அரசு வங்கியொன்று வங்குரோத்து அடைந்துள்ளதாகவும், அரசு வங்கியொன்று இவ்வாறு வங்குரோத்த நிலையில் இருந்தால் பேரழிவின் தொடக்கமாகவும் இருக்கலாம் எனவும் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நெருக்கடி நிலைமைக்கு பின்னரான காலப்பகுதியில் புலிகள் அமைப்பின் தலைவரை தென்னிலங்கை மக்கள் தேடி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், புலிகள் அமைப்பை பற்றி பேசினாலே கைது செய்யப்படும் காலம் மாறி சிங்கள மக்கள் அரசாங்கத்தின் மீதான விரக்தியில் புலிகள் அமைப்பின் தலைவர் பெயரை அதிகளவில் உச்சரித்து வருகின்றனர். அதன்படி வடக்கு கிழக்கினை அவர்களிடம் கொடுத்திருந்தால் செல்வம் நிறைந்த நாடாக மாறியிருக்கும், அவர்களிடம் கடனை பெற்று இலங்கையை மீட்டிருக்கலாம் என கருதுகின்றனர். கடந்த மாதம் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வில் இலங்கைக்கு சுதந்திரம் தந்தது அவர்களல்ல, எங்களை விட்டு சென்றமையினால் பிரிட்டிஷ்காரர்கள் சுதந்திரம் பெற்றார்கள் என கூறும் அளவிற்கு சிங்கள மக்கள் விரக்தியில் உள்ளார்கள். இதேவேளை நெருக்கடிதான் வரலாற்றினை மாற்றும். இந்த மாற்றம் நல்ல மாற்றத்தினை அடைவதற்கான ஏற்பாடுகளில் நாம் அவதானமாக செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் தொடர்பில் அரசாங்க நிதிக்குழுவின் தலைவர் அனுர பிரியதர்ஷன யாப்பா அதிருப்தி வெளியிட்டுள்ளார். தற்போதைய பொருளாதார நிலை குறித்து வினவ நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் கூடிய அரசாங்க நிதி பற்றிய குழுவில் முன்னிலையாக மத்திய வங்கி ஆளுநர், அதன் உயர் அதிகாரிகள், நிதிச்சபையின் உறுப்பினர்கள், நிதியமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் அழைக்கப்பட்டிருந்தனர். எனினும் அவர்கள் அதில் பங்கேற்காதமை குறித்தே அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிதியமைச்சின் செயலாளர் எஸ்ஆர் ஆர்டிகல உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளமையால் ஏனைய உறுப்பினர்களுக்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவின் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என தெரிவித்து மத்திய வங்கியால் கடிதம் மூலம் அறியப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அவர்கள் கூட்டத்தில் பங்கேற்காமை குறித்து ஆராயுமாறு சபாநாயகரிடம் முறையிடுவது உசிதமானது என அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த கூட்டம் முன்னதாக கடந்த 21ஆம் தேதி இடம்பெறவிருந்த நிலையில் மத்திய வங்கி அதிகாரிகளின் கோரிக்கைக்கு அமைய அது பின்போடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
கடந்தகால அமைதியின்மைகளில் சாதிக்க முடியாதவற்றை டொலர் நெருக்கடியில் சாதிக்கவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வகட்சி மாநாட்டில் கலந்து கொண்டதாக உதய கமன்பில தெரிவித்துள்ளார். மல்வத்து மகாநாயக்க தேரர் உடனான பங்காளியுடனான சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த போதே இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட அமெரிக்க அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் விக்டோரியா நோலண்ட் மாகாண சபை தேர்தலை நடாத்துமாறும் புலம்பெயர் தமிழர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்துமாறும் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் பொருளாதார ரீதியாக நாடு வீழ்ந்துள்ளதை பயன்படுத்தி கடந்த கால அமைதியின்மைகளில் செய்ய முடியாதவற்றை டொலர் மூலம் செய்யும் எதிர்பார்ப்பிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வகட்சி மாநாட்டில் பங்கேற்றது தெளிவாகின்றது என்றும் கூறினார். இதேவேளை சர்வகட்சி மாநாட்டில் பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வை முன்வைத்துக் கொண்டிருந்த முன்னாள் பிரதமருடன் அவமரியாதையாக வாய்தர்க்கத்தில் ஈடுபடும் அளவிற்கு நிதியமைச்சர் அறிவற்றவராக உள்ளார் எனவும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சரியான நடவடிக்கை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியால் மத்துக்கம நகர் பகுதியில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு குறித்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. அதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்துக்கம தொகுதி அமைப்பாளர் ஸ்ரீபால் வன்னியாராச்சியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் பெருந்தோட்ட மக்கள் உட்பட பாதிக்கப்பட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நடத்திய முதலாவது போராட்டமாக இது மாறியுள்ளது. நீங்கள் பார்த்தது கதவு மீடியாவின் மதிய செய்திகள். எமது அடுத்த செய்திகள் இன்று மாலை பதிவேற்றம் செய்யப்படும்.